வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது சந்தியா முருகானந்தம். கடலூரில் கைது செய்யப்பட்ட அன்புமணி ராமதாஸை விடுதலை செய்ய கோரி கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இனி விரிவான செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெய்வேலியில் விரிவாக்கப் பணிக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் நிகழ்வுக்கு எதிராக அப்பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற போராட்டத்தில் அவரை காவல்துறை கைது செய்தனர். அன்புமணி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாமகவினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரூர் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவை கட்சி கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு வலம் வந்தனர். பின்னர் ஜவஹர் பஜார் முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலை முன்பு கட்சி தொண்டர்கள் தமிழக அரசுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர செயலாளர் ராகி முருகேசன், வன்னியர் சங்க செயலாளர் பசுபதி, மாவட்ட துணை செயலாளர் வாங்கல் சதீஸ்வரதன், ஒன்றிய செயலாளர்கள் கார்முகிலன், சுபாஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.